ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டா. இந்த வேலை நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த பேங்க் டீடெயில்ஸ் அந்த பேமெண்ட் மெத்தட் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டெய்லி மோஷன் வெப்சைட்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் எதுக்கு அதை வந்து சொல்லாமல் இருக்கேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் எப்படி வியூஸ் வருது, எப்படி ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பேங்க் டீடெயில்ஸ் கொடுத்துடலாம். இப்போ அவசரமாக எல்லாத்தையும் கொடுத்து அதில் எந்த ஒரு வியூஸும் வரல, ஏர்னிங்ஸே வரலனா அது வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் வியூஸ் வரட்டும், ஏர்னிங்ஸ் வரட்டும், அப்புறமே வந்து $100 ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வரும். ஸோ $100 ரீச் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் பேமெண்ட் மெத்தட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அல்லது $90 வந்து சின்ன $10 தான் இருக்குது அப்படின்ற டைமில் கூட நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட் என்டர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோ போடுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி வியூஸ் வருது, எப்படி ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போயே பண்ணிக்கிறேன் அப்படினாலும் உங்கள் இஷ்டம் தான், பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேங்க் டீடெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சில பேத்துக்கு பிரச்சனை இருக்குது. பேங்க்குக்கு மாற்றா எப்படி யூடியூப் மாற்றா நம்ம டெய்லி மோஷன் வெப்சைட் சொன்னோம் இல்லைங்களா, அதே போல் பேங்க் மட்டும் இல்லைங்க, பேங்க்கை விட பெட்டராகவே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பேங்க்குக்கு முன்னாடியே இருந்துருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் நிறையா இது இருக்குது, நிறையா ஸ்கீம் இருக்குது, பொன்மகள் திட்டம், அப்புறமே வந்து சிறு சேமிப்புலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பார்த்திங்கன்னா பேங்க் கூட இதனுடைய வட்டி கம்மி அப்படின்றதுனால, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் தராங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 500,000 செல்லாது அப்படின்ற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்த இது அப்டேட். 100 இருந்தாலே போதும், உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டு ஏடிஎம்மும் தராங்க அப்படின்றதுனால எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது. யூடியூப்பில் $100 வந்ததுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேமெண்ட் மெத்தட் இன்செர்ட் பண்ணும் அப்படின்றக்காக நான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். நீங்கள் டெய்லி மோஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே வந்து பேமெண்ட் மெத்தட் இன்செர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் நான் வந்து யூடியூப்பில் ஆட்ஸின் அப்ரூவ் ஆகி அதை ஏர்னிங் முடித்து ஒரு $50 வந்ததுக்கப்புறம் தான் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதனோட டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து ஆட்ஸின்ஸில் என்டர் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எங்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் தான் அக்கௌண்ட் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம்மும் தராங்க. நான் ஓப்பன் பண்ணதே பார்த்திங்கன்னா ஏடிஎம்காக தான், ஆனால் ஏடிஎம் அப்போ தரல, இப்போ தான் இந்த வீக்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 100 போட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் சேருங்க. அதாவது 100 போட்டாலே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏடிஎம் இருக்குது, இந்த 500,000 செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த இதில் வந்த புதிய ஸ்கீம் இது. இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 100 இது பண்ணிங்கனாலே உங்கள் அக்கௌண்ட்ல இதாக ஆயிரும். 500 தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 100 போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஏடிஎம் தந்துடுவாங்க. பேங்க்கில் தான் பார்த்திங்கன்னா மினிமம் 500 இருக்கணும், அப்போ தான் ஏடிஎம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 இருந்தாலே போதும் ஏடிஎம் தந்துடுவாங்க. அதோட சும்மா ஒரு ஓவர்வியூ நான் வந்து வாங்கினதுக்கப்புறம் பிரித்தது இதெல்லாம் மட்டும் காமிச்சிருக்கேன், பார்த்துங்க. அந்த ஏடிஎம் செம்ம ஃபினிஷிங்காக இருக்குங்க, டிசைன் செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து பேங்கில் கொடுத்த ஏடிஎம் கூட இந்த ஏடிஎம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப செம்மையான கிளாரிட்டியாக, ரொம்ப டிசைனிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஃபினிஷிங் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் இது தெரியாமல் இருக்கிறீங்க, பேங்க்கில் போயிட்டு ஒரு 10-20 எடுக்க முடியாது, ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு 10-20 எடுக்கலாம், 10-20 சேமித்து வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இது சிறு சேமி சஞ்சாய்க்கா திட்டம் அப்படின்னு ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்று இருக்கும். ஸோ அதுபோல் போஸ்ட் ஆஃபீஸ் நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த ஏடிஎம் வந்து தராங்க, அது உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக்குவீங்க இல்லைங்களா, அதுக்காக இந்த அப்டேட், அதாவது இந்த விஷயத்தை சொல்கிறேன். அது இல்லாமல் பேங்க்கில் எப்படியோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லும் பார்த்திங்க அப்படின்னா ஐஎஃப்சி கோடு, ஷிஃப்ட் கோடு இதெல்லாம் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே ஆகட்டும், மற்றதுலேயே ஆகட்டும், அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டையுமே லிங்க் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டையுமே லிங்க் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி இந்த ஏடிஎம் வாங்கும்போது ஐஎஃப்சி கோடு ஷிஃப்ட் கோடெலாம் வந்து நான் கேட்டேன், இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்கள் ஆட்ஸில் பார்த்திங்கன்னா 2 பேங்க் டீடெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். உங்கள் பேங்க்கில் ஏதாவது பிரச்சனையாச்சு, சுத்தமாக பேங்க்கில் அக்கௌண்ட் வராது, அதில் ரொம்ப இஷ்யூ இருக்குது அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இது வைக்க இது வச்சுருந்தீங்கன்னா கூட அதை அப்படியே அடிஷ்னலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த 100 பேங்க் டீடெயில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் சேர்த்து முடியும். பேங்க் டீடெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய கோட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அது ஆப்ஷனலாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ஆப்ஷனல் கொடுக்கல, ஆஸ்கே ஒரு பேங்க் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புதுசாக ஆட்ஸின் அப்ளை பண்ணுறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க.
ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்குது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக எப்படி வந்து ஏடிஎம் பேங்க் ஏடிஎம் இருக்கும் அதே போல் இருக்கும். டிசைனும் செம்மையாக இருந்துச்சு, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன். இதில் ரிலேட்டட் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு முறை ஏதாச்சும் பேங்க்ல 500 செல்லாது அப்படின்ற மாதிரி ஏதாவது செல்லாதுன்னு சொல்லலாம். அப்போ எல்லோரும் க்யூவில் லைன் கட்டி பேங்க் வாசல் நின்றுட்டுருப்போம், ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா காத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு அக்கௌண்ட் போட்டு வச்சிங்க, ஒரு ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எமர்ஜென்சி 100 ரூபாய்க்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் வாசல் தான் நின்றுட்டுருந்தோம், ஏடிஎம் வாசல் தான் நின்றுட்டுருந்தோம். இதே இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். நல்ல ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இந்த வீடியோ மூலமாக சில தகவல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நாள் வெளியே சந்திப்போம். பாய்.